பையன் பேர் முத்து, முத்து 11 படிக்கிறான். நாங்கள் கேகே நகர் சூளைப்பள்ளத்தில் இருக்கிறோம். பையன் விளையாட வர்றதுக்காக பீச்சுக்கு வந்த இடத்துல ஓஎம்ஆர் ரோட்டில் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வேறொரு பக்கத்து ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருந்து, சின்ன ஹாஸ்பிட்டலில். அங்கே முடியாதுன்னு தான் அங்கேருந்து உலகம் கூப்பிட்டு வந்தோம் ஆம்புலன்ஸில். வரும்போது அன்கண்டிஷனு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் வந்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து அவசர வார்டில் போய் அவசர வார்டில் 12 நாள் ஐசியூவில் தான் இருந்தாப்புல. அங்கே உள்ள வேலை செஞ்சவங்க, அவசர வார்டில் வேலை செஞ்சவங்க, அவசர வார்டில் சின்ன சின்ன வேலை செஞ்சவங்க எல்லோரும் பிள்ளைக்காக நிறைய இது நம்பிக்கை வச்சு காப்பாற்றி கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என் பேர் முத்து. சண்டே சும்மா எங்கேயாவது விளையாட போகிறதான்னு சொல்லிட்டு பசங்க கூட போகிறது. இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் தூரமாக போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு பீச்சுக்காக விளையாட பீச்சுக்கு வந்துட்டு, அப்புறம் கபடி விளையாடிட்டு ரிட்டர்ன் போகும்போது வந்துட்டு கண்ணு இருட்டி வண்டி அப்செட் ஆகிடுச்சு பிரேக் அப்ளை பண்ணதில். அப்புறம் அது கண்ட்ரோல் இல்லாமல் சரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை ஸ்ட்ரைட்டாக. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அது ஐசியூவில் இருந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக, அதுக்கப்புறம் கண்ணு முடித்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அங்கேருந்து நர்ஸு வார்ட் பாய் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்குமே நன்றி. டாக்டர் வந்துட்டு மாதவன் சார், சிவமுத்துக்குமார் சார், அப்புறம் வந்துட்டு காமாட்சி மேடம், அப்புறம் பிரீத்தி மேம் ஐசியூவில் இருந்த பிரீத்தி மாட் டாக்டரு, அப்புறம் நிறைய டாக்டர் வந்தாங்க. பேர் நிறைய பேருந்து தெரியல. எல்லாருக்கும் நன்றி. இந்த இளைஞர் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு எங்கள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு வரப்பட்டார். அவரை பரிசோதனை செய்யும் பொழுது இரத்த இழப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது மற்றும் நெஞ்சு பகுதியில் அடிபட்ட காரணத்தினால் நுரையீரல் மற்றும் இருதய பாதிப்பு இருந்தது. நுரையீரல் பாதிப்பு இருந்ததினால் நெஞ்சில் காற்று நியூமோதராக்ஸ் என்கின்ற ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்ததினால் ஐசிடி டியூப் பொருத்தப்பட, ரெண்டு பக்கமும் ஐசிடி டியூப் பொருத்தப்பட வேண்டிய கட்டாயம் இருந்தது. மற்றும் இரத்த இழப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால மல்டிபிள் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு இடமே இருந்தது. தொடர்ந்து இரத்த இழப்பு இருந்ததினால் வயிறு பகுதியில் லேப்ராட்டமி என்கின்ற அறுவை சிகிச்சை செய்து அவரை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமைக்கு இருந்தோம். பிறகு தீவிர அறுவை சிகிச்சை பிரிவில் ஐசியூவில் 2 வாரங்கள் கிரிட்டிக்கலாக அவரை சிகிச்சை செய்து காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. இறுதியில் அவரை உயிருடன் இந்த நிலைமைக்கு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய அனுப்புகிற சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. கம்ப்ளீட்லி கியூர்ட் அண்ட் ஹீ இஸ் பேக் டு நார்மல் லைஃப். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி வித் இஸ் ரெக்கவரி. இந்த மாதிரி விபத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு தலைக்கவசம் அணிய வேண்டும், சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். பின்பற்றினால் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் விபத்துகளை தடுக்கலாம். ப்ரிவென்ட் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் சேவ் லைவ்ஸ். தேங்க்யூ.